வணக்கம் வணக்கம். நான் காரைக்குடியிலிருந்து கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது சிலம்பு ஐஎஸ் அகாடமி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காத்திட்டம் அதாவது கே ஸ்கீம் பத்தி எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்றவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பத்தி கிடையவே கிடையாது. பொதுவாக நம்ம சிந்தனை செய்யுங்க அப்படிங்கிற விஷயத்துல வந்து சமூக அக்கறையுடன் சில விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ அந்த விஷயத்துல இது சிந்தனை செய் ஒரு வீடியோங்கிறத நான் அழுத்தி அழுத்தி சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சிந்தனை செய்யல நான் உங்களுக்கு விஷயத்த கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு அவசர அவசரமா வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்றேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, சிரியா பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. சிரியா பிரச்சனையை பத்தி தான் யோசிக்க போறேன். இந்த சிரியா பிரச்சனைனா என்ன, அந்த உள்நாடு கலவரத்துக்கு என்ன அப்படின்னா இங்க அலசி ஆய்ந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்பல. இப்ப நம்ம பண்ற விஷயத்துல என்ன தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி காமிக்கிறது இந்த வீடியோ. ஸோ சிந்தனை செய்யல சிரியா பிரச்சனை நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபியில வந்து ஒரு கண்ணீருடன் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது. தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அதை வந்து. அப்புறம் வந்து எப்படி சொல்றது, இதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அந்த போரை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லயோ இல்லை டிபிலையோ இல்லை எஃபிலையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட துக்கத்தை அனுசரிக்கணும். கண்டிப்பா நம்மளோட துக்கத்தை அனுசரிச்சே ஆகணும். பலதரப்பட்ட குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் வந்து செத்துருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதோட மூலக்கூறு யாரு, இதுக்கு காரண கருத்தா யாருங்கிறது தான் நம்ம எஜுகேஷன் ஃபீல்ட் நம்ம தேடி போடுமே தவிர, இதை ஷேர் பண்றதுனால இப்போ காசா பிரச்சனை வந்துச்சு, ஷேர் பண்ணுங்க சாகுறாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஈழத்தமிழர் பிரச்சனை இருந்துச்சு, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு இதை ஷேர் பண்ணால சத்தியமா ஒண்ணுமே நடக்காது. ஸோ இது நம்ம பண்றதுனால என்ன விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான எஜுகேஷன் ஃபுல்லோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்நாட்டு கலவரத்துக்கான காரணம் என்ன, சிரியாவில் இருக்க உள்நாட்டு கலவரத்தில் ரஷ்யா ஏன் பங்கு பெற்றுச்சு, ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டா அமெரிக்கா ஏன் பங்கு பெற்றுச்சு. ஏற்ற வீட்டுக்காரர் சண்டை போட்டால் நம்ம வீட்டுக்காரர் அப்படியே குளிர்காயிற மாதிரி இந்த உள்நாட்டு கலவரத்தில் குளிர்காயிற அந்த நாடுகள் என்ன, முதல்ல இதோட உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆயிரணும். அந்த அலசி ஆராய்ச்சி அதோட உண்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதை நீயே சொல்லு தம்பி அப்படின்னு என்கிட்ட நீ விட்டீங்கன்னா நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னேன்னா, நீ ரஷ்யாவுக்கு கை தூக்குறியா இல்லை அமெரிக்கா கை தூக்குறியா, நீ வந்து இஸ்ரேலுக்கு கை தூக்குறியா அப்படின்னு ஒன் பை ஒன்னா சொல்லுவீங்க. அதனால தான் இதை தேட சொல்லு உங்கள்கிட்ட விட்டுட்டேன். தயவு செஞ்சு சிரியா பிரச்சனை முதல்ல என்ன, அதனால எதனால அந்த உள்நாட்டு கலவரம் வந்துச்சு, இதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தூரத்துல இருந்து இஸ்ரேல் பாத்துக்கிட்டு இருக்காங்களே, இஸ்ரேலுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கா, யூதர்கள்னா யாரு, அவங்களுக்கும் சிரியாவுக்கும் சம்பந்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்க தேடி தேடி கண்டுபிடிச்சாதான் அது உண்மைகள் உங்களுக்கு புலப்படும். எந்த ஒரு விஷயத்த பெருசு ஆக்குறாங்களோ இன்னொரு பெரிய விஷயத்த அமுகிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அமுகிட்டு இருக்க விஷயம் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுவிட்டு நம்ம டிபி வைக்கிறதுனாலயோ இல்ல ஷேர் பண்ணி கேரளா பொண்ணு கண்ணடிக்கிறது மட்டும் ஷேர் பண்றீங்களே, இதை ஷேர் பண்ண மாட்டீங்களா, அது ஒரு கலை. அதையும் நம்ம தான் ஷேர் பண்ணணும். அதையும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இதையும் நம்ம வந்து ஷேர் பண்றது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்நாட்டு கலவரத்துக்கான அர்த்தம் என்ன, யூதர்கள்னா யாரு, இஸ்ரேலுக்கு சம்பந்தம் இருக்கா, இஸ்ரேல்கள் வந்து யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா வரலாறு படி போனீங்கன்னா அதோட உண்மையான அரசியலே உங்களால புலப்பட முடியும். நீங்க எதை உண்மையை நம்புறீங்களோ அது உண்மையே கிடையாது. இதோட அரசியலே வேற கூறுகள். அதை விட்டுவிட்டு இதெல்லாம் பத்தி நீ ஏன் தம்பி பேசுற, நீ டிஎன்பிசி கிளாஸ் மட்டும் எடுத்தப்பி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நம்மளோட பொறுப்பு வெறும் 1.5 மார்க் மட்டுமா, அப்படி கிடையவே கிடையாது. அது முதல்ல படிப்பே கிடையாது. நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்லயோ இல்ல எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர்லயோ இஸ்ரேலின் தலைநகரமாக ஜெருசலத்தை அமெரிக்கா வந்து அங்கீகரித்ததை ஐநா சபையில் எத்தனை நாடுகள் வாக்களித்தன அப்படின்னு ஆப்ஷன் ஏ 137, 138, 140, இதுல எதுவும் இல்லை அப்படின்னு வெறும் 1.5 மார்க் மட்டும் படிக்காம உண்மையான நிலவரத்தை நம்ம தெரிஞ்சு அதை மற்றவங்களுக்கு பகிரிடப்படுறதுதான் உண்மையான ஷேரிங். மற்றவங்க மீன் கிரியேட்டர் பண்ணிட்டு அதை ஷேர் பண்றதுனால இங்க ஒண்ணுமே நடக்க போறதில்லை. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க, நீங்க டிவி மாத்துறதுனாலயோ இல்ல மீன் கிரியேட் பண்ணி ஷேர் பண்றதுனாலயோ போரை நிறுத்த முடியாது. இங்க போருக்கான உள் காரணம் என்ன அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா வேற. இதுல அரசியலுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு உலக அரசியலை கலந்துருக்கு, அதை நீங்க தேடி கண்டுபிடிங்க. அதை நான் கண்டிப்பா இதுல சொல்லவும் முடியாது. ஏன்னா அறிவை கொடுக்கறது மட்டும் ஆசிரியர் கிடையாது, அறிவை தூண்டுறதுதான் ஆசிரியர். அந்த வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கும் வேலை இருந்திருக்கு, அது விட்டுட்டு நான் இதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சமூக அக்கறையோட வந்திருக்கேன். மீண்டும் சந்திப்போம். சிந்தனை செய். நன்றி, வணக்கம்.